விரைவு செய்திகள். முனைவர் க. தட்சிணாமூர்த்தி ஸ்தபதி எழுதிய இந்திய கட்டிடக்கலை குறித்த நூலை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு வெளியிட்டார். சென்னை தனியார் விடுதியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது தட்சிணாமூர்த்தி ஸ்தபதி எழுதிய த இண்டாஸ்பெக்ஷன் இன் இந்தியன் ஆர்கிடெக்சர் என்னும் ஆங்கில நூலின் முதல் பிரதியை அமைச்சர் சேகர்பாபு வெளியிட இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் குமரகுருபரன், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆப் ஆர்கிடெக்ட்ஸ் அமைப்பின் தமிழ்நாடு கிளைத்தலைவர் லோகநாதன் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். இதன் தமிழாக்கத்தை விரைவில் எதிர்பார்ப்பதாக அமைச்சர் கூறினார். மதுரை சித்திரை திருவிழாவிற்காக வைகை அணையிலிருந்து 1000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவம் வரும் 16ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ளது. இதையொட்டி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. வரும் 16ஆம் தேதி வரை 216 மில்லியன் கனஅடி தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. சேலத்தில் பிஜேபி சார்பில் இல்லத்தரசிகளுக்கு இலவச கேஸ் இணைப்பு வழங்கும் விழா நடைபெற்றது. மத்திய அரசு அனைவருக்கும் இலவசமாக கேஸ் அடுப்பு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றது. இந்நிலையில் சேலம் தாதகாப்பட்டியில் மத்திய அரசின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவிகளுக்கு இலவச கேஸ் மற்றும் அடுப்பு வழங்கும் விழா பிஜேபி சார்பில் நடைபெற்றது. இந்த திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட 100 குடும்ப தலைவிகளுக்கு இலவச கேஸ் அடுப்புகள் வழங்கப்பட்டன. நாட்டின் 75வது சுதந்திர ஆண்டு மற்றும் வஉசியின் 150வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு தஞ்சாவூரில் நகரும் புகைப்பட கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தொடங்கி வைத்தார். மக்கள் தொடர்புத்துறை சார்பில் இந்த புகைப்பட கண்காட்சி தஞ்சை தெற்களங்கம் மாநகராட்சி பள்ளியிலிருந்து புறப்பட்டது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் வஉசி மார்பளவு சிலை, அவர் பயன்படுத்திய கப்பல், ஆங்கிலேயர்களுடன் கலந்துரையாடல், வஉசி உருவம் பொறித்த தபால் தலை, சுதந்திர போராட்டத்தில் அவரது பங்களிப்பு குறித்த அரிய புகைப்படங்கள், குறிப்புகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இக்கண்காட்சியை ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பார்வையிட்டனர். அவர்களுக்கு வஉசியின் சுதந்திர போராட்ட பங்களிப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் விளக்கி கூறினார். சத்தியமங்கலம் அடுத்த திம்பமலை பாதையில் 12 சக்கர லாரிகளுக்கு அனுமதி இல்லை என்ற உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை திரும்பப் பெற வலியுறுத்தி பன்னாரி சோதனை சாவடி முன்பு விவசாயிகள், அனைத்து வணிகர்கள், லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வன விலங்குகளின் பாதுகாப்பு கருதி கடந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி முதல் திம்பமலை பாதையில் இரவு நேர போக்குவரத்துக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் 12 சக்கர லாரிகளுக்கு எப்போதும் அனுமதி இல்லை என தீர்ப்பளித்தனர். இதனையடுத்து போராட்டம் நடைபெற்று வருகிறது.